வணக்கம் மக்கள் சின்னக்கான வீடியோவில் நம்ம அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம தலைவரோட பர்த்டே ஏன்டா கொஞ்சம் நல்லா வீடியோ போடல அப்படின்னு வேறு யாராச்சும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் ஆன்சர் என்ன நம்ம ஒரு த்ரீ டேஸாக தான் கைஸ் வீடியோ போடல அது ஏன் அப்படின்னா இந்த நாளுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தலைவருக்கான பர்த்டே சில பேர் வந்து நினைக்கலாம் என்னடா இந்த கேரக்டரோட பர்த்டேவா அப்படின்னு கிடையாது கிடையாது இவரோட பர்த்டே கேரக்டரோட பர்த்டே வந்து இன்னும் எட்டு நாள் கழித்து வருது ஜூலை தேர்ட்டி ஒன் அப்போ தான் இந்த கேரக்டரோட பர்த்டே அட் த சேம் டைம் அந்த கேரக்டரோட பர்த்டேவும் அப்போவே தான் வந்து நம்ம ஜே கே ராவலன்ஸோட பர்த்டேவும் வருது ஜே கே ராவ்லன்ஸ் புக் போதே பர்த்டே டேட்லேருந்து எல்லாருக்குமே செட் பண்ணி வச்சுட்டாங்க டபுள் டோர் ஹேர்மா இனிலேருந்து எல்லாருக்குமே எல்லாரோடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஏன்னா எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்தும் வந்து குரோமில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது ஏதாச்சும் நீங்கள் அந்த கேரக்டரோட நேம் போடணும் ஹேரியோட பர்த்டே டேட் ஆஃப் பர்த் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புக்கில் அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது இருக்கும் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருப்பாங்க அவங்களுடைய ஒரிஜினல் நேமை போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்த்தை போட்டிங்கனாலும் வரும் ரெண்டு டேட் ஆஃப் பர்த்தும் வேறு வேறு அதனால் குழம்பிடாதீங்க கைஸ் அந்த சில பேர் வந்து ஹாரி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போகிறதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜூலை தேர்ட்டி ஒன் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து கேள்வி கேட்பீங்க என்னடா ஜூலை தேர்ட்டி ஒன் பர்த் பர்த்டேக்கு இப்போ வந்து வீடியோ பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேனியல் ஜாக் கிளிஃப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீ தான் கைஸ் காட்டும் நம்ம தலைவர் இவரோட உண்மையான பேர் வந்து டேனியல் தக்லீஃப் இவரோட லைஃப் ஸ்டோரி பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது ஏன் இவரோட லைஃப் ஸ்டோரியை பார்க்க போகிறது கிடையாது அவரோட லைஃப் ஸ்டோரி பார்க்கணுன்னா மிகப்பெரிய வீடியோவாக போவோம் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சொல்கிறேன் அவரோட லைஃப் ஸ்டோரி அவன் மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டோரி வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணலாம் அண்டு இவர் இந்த ஹேரி போட்டருடைய கான்செப்டுக்கு மொத்தம் ஆறு வயசு இருக்கும்போது வந்திருக்காரு ஃபஸ்ட்டு அவர் வந்தது ஆறு வயசு இருக்கும்போது நடிக்க வந்தார் இப்போ வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஹாரி போட்டர் மொத்த புக்கு மொத்தத்தையுமே வந்து மூவியாக எடுத்து முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அவருக்கு எந்த மூவி ஆப்ஷனும் இல்லை அதுக்கப்புறமா அவருக்கு நிறையவே வந்து மூவிஸ் ஆப்ஷன் கிடைக்குது ஹீரோவாகவும் நடித்தார் வில்லனாகவும் நடித்தார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டாரு நடித்து கொடுத்தாரு அந்த நடித்து கொடுத்த டேரக்டர்ஸ்லாம் எப்படி சார் அப்படின்ட்டு அவங்க மூக்கு மேலே விரலை வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு நம்ம டேனியல் லெட்லிஃப் மிரட்டி விட்டார் இப்போ கூட அந்த அந்த வேறு ஒரு மூவிஸ்லாம் நடித்த கேரக்டர் சொன்னிங்கன்னா யாருக்குமே தெரியாது ஹேரி பாட்டர்ன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லார் மனசுலையும் வந்து ஒரு தனி இடத்தையே பிடிச்சதாரு இந்தளவுக்கு இருக்கிற இவருடைய லைஃப் ஸ்டோரி பின்னாடி ஒரு பல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அந்தளவுக்கு அவரோட லைஃப் ஸ்டோரி வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போதும் தான் கேட்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் கைஸ் ஏன் சொல்கிறான் அப்படின்னா கேட்டால் தான் நான் தருவேன் கேட்கல நான் கொடுக்க மாட்டேன் அதனால் நீங்கள் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தருவேன் அண்டு இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அவரோட லைஃப் ஸ்டோரிக்கு ஒரு இந்த ஒரு ஒரு வீடியோ உனக்கு சொல்லணும் இவரோட லைஃப் ஸ்டோரி இந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன ஒரு காரணம் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக மேக் பண்ணுது அண்ட் அதுக்கப்புறமா அவரோட ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஹாரிக் மட்டும் இன்றைக்கி பர்த்டே கிடையாது கைஸ் இந்தியா ஆக்டர் ஒரு பெஸ்ட் கிங் சூர்யா அவர்களுக்கும் பர்த்டே தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் இன்னைக்கு ஸ்டேட்டஸில் எடுத்து தைநூற்று வச்சுருப்பாங்க அண்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி செஹல் இந்தியன் பவுலர் விக்கெட் செஹல் இவர் வந்து ஒரு வேற லெவல் பவுலர்னே சொல்லலாம் இவருக்கும் இன்றைக்கி பர்த்டே தான் இப்போ வரைக்கும் நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு ஐபிஎல்லு கூட எப்போவுமே ஆர்சிபி டீமில் தான் வந்து செலக்ட் ஆவார் நம்ம தலைவர் இவருக்கும் பர்த்டே தான் இவங்க ரெண்டு பேர் அண்ட் நம்ம ஹேரி மொத்தம் இன்றைக்கி மூணு பேரோட பர்த்டே வந்திருக்கு யார் யாரெல்லாம் இவங்க மூணு பேரோட பர்த்டே தெரியும் அப்படிங்கிறது கேட்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யார் யாரெல்லாம் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை ப்ளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் விட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அன்லிமிட் டேட்டா இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க டேட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணி வச்சுருப்பீங்க யார் யாரெல்லாம் அப்படி ப்ளாக் பண்ணி வச்சுருக்கீங்கிறதும் கேளுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படினு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரெக்டா